பிறர் கருத்துக்களை நாம் சேகரித்து கொள்ள வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதாவது ஆக்கமும் கேடும் அதனான் ஒருதால் காத்தமும் சொல்லிக்காக முடித்தான். பிறர் மகிழும்படி சொல்ல வேண்டும். மகிழும்படி அவர்கள் வேறு 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 கருத்துக்களை சொல்லுவதில்லை. அடுக்கு மொழியாக அது வேறு சொற்கள் சொற்கள் சொற்களை அழகுபடுத்தி பேசுவது மகிழ்ச்சி தரும். ஆனால் பிறவி பிடிக்கு மருந்தாக இருக்க முடியாது. வேற்பத்தாம் சொல்லி விரும்பும்படியாக சொல்லி பிற சொல் பயன்கூடல் பிற ஏதாவது கருத்து சொன்னால் அதற்கு நுட்பமானவற்றை தான் சேகரித்து கொள்ள வேண்டும். நல்ல சொற்கள் சொல்வான். நம்மகிட்ட அனுபவம் இருக்கா? யாராவது அனுபவப்பட்டவன் சொன்னால் அந்த கருத்தை நம்ம சேகரிச்சுக்கணும். வேட்பத்தாம் சொல்லி பிறருள் பிற சொல் பயன்கொடல் மாட்சியின் மாசற்றார் கோள். மாட்சி மாட்சி என்பது மாட்சி குரு உயர்ந்தாரி சிறந்த பண்பாளர் மாசற்றவர்கள் பெருமைக்குரிய அறிவு எதுனா மாசற்றா மாட்சியின் மாசற்றார் கோள் பெரிய வார்த்தை அது. குற்றமற்றவருடைய கொள்கைன்னு அர்த்தம். குற்றமற்றவர்கள் உயர்ந்தவர்கள் மாட்சிமை என்றால் உயர்ந்தர் உயர்ந்த நிலை பெருமைக்குரியவர்கள். பெருமைக்குரிய என்ன மாட்சியின் மாசற்றார் கோள் எதையா வள்ளுவர் பெருமானே அதுக்கு என்ன பொருள்னா சத்து அசத்தை நீக்கிவிட்டான் சுத்தமான ஒன்று பொருள் போடணும். மாட்சியின் பெருமைக்குரிய மாட்சி என்பது பெருமை மாட்சி உயர்ந்த பெருமைக்குரிய சான்றோர் உயர்ந்த நிலை உயர்ந்த சொல் அது மாட்சிமை உயர்ந்த பெருமைக்குரிய அறிவுள்ள மக்கள் மாட்சியின் மாசற்றார் கோள். குற்றமற்ற தேவனுடைய கோள்கடான் அவளை வள்ளுவன் அப்படி லேசாக போட்டு போயிடுவான். அது ரொம்ப பார்த்தா ஒன்றுமே எழுதி தெரியாது. தான் மகிழும்படி சொல்லுவான். பிறர் யாரேனும் நல்ல கருத்து சொன்னால் அது அது நுட்பமானவற்றை தான் அதை கடைபிடிக்க அந்த சொற்களில் இருக்க உண்மை தெரிந்து கொள்வான். தனக்கு பயனுள்ள சொற்களை நினைப்பான். மாட்சியின் மாசற்றார்கள் பெருமைக்குரிய மனிதர்கள் குற்றமற்ற அறிவுனை உடையவர்கள் பெருமைக்குரியவருடைய கொள்கையாகுன்னு சொன்னான். இது மட்டும் வாசி இருப்பான். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் மானம் அடியதோடு அது பெரிய அது பெரிய கடல் அது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி வரணும் அந்த இடத்த சொல்வான். மெய்யுணர்வத்தில் இருள் நீங்கி இன்பம் பயக்குன்னா இவ் வள்ளுவர் பெருமானி இருள் என்ன என்ன அசத்து நரகம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் நரக தேகம் நீங்கி சொக்க தேகம் வெளிப்படும். இங்கே மாட்சியின் மாசற்றார் கூடலாம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர் காட்சியின் அறிவு மருளை உண்டு பண்ணுவது இருள் தேகம் காம தேகம்தான் அறியாமை உண்டு பண்ணும். காம தேகத்தை நீத்தவன் ஆசான் வள்ளுவர் பெருமான். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் இருள் என்பது அறியாமை காமம் நீங்கி காம தேகம்தான் நரகம். காம தேகம் விடுபட்டு அசுத்த தேகம் விடுபட்டது விடுபட்டால் அங்கே சொர்க்க தேகம் சுத்த தேகம் சத்தேகம் சத்து சித்து ஆனந்தன சத்து தேகம் அசத்து நீங்கிவிட்டது உமி நீங்கிவிட்டது அரிசி முடி தங்கிவிட்டது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.